நலமுடன் வாழ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி சேர்ந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம். அதை குழந்தைகள் பார்த்தோம்னா நைட்டில் தூங்கும்போது கொர கொரன்னு ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி சளி இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுதோ இல்லை பால் ஏதாவது நம்ம குடிக்கும்பொழுதோ இருமல் வந்து வாமிட் பண்ணிடுறாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு நிறைய பேரன் சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நெஞ்சு பகுதியில் சளி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் பெரியவங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா வயதானவர்களுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு இருமல் வரும். இருமல் வரும்போது வந்து பார்த்தோம்னா தொண்டை பகுதியில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது, தொண்டை வந்து அடிக்கடி வறண்டு போகிறது, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் துப்பும் பொழுது பார்த்தோம்னா கோழை மாதிரி வரும். இது வந்து சளி மாதிரி இருக்காது, கோழை மாதிரி வர்றது. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம நெஞ்சு பகுதி ஃபுல்லாகவே, அதாவது லங்ஸில் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது சளி அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சளி தொடர்ந்து இருக்குது அப்படின்னும்போது தான் நிறைய நோய்நிலைக்கு காரணமாக இருக்குது. முக்கியமாக இந்த சிஓபிடி அப்படின்னு சொல்கிறோம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோம்னா நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த ஏர் பேசேஜ் எல்லாமே, காற்று போகக்கூடிய பாதைகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சளி வந்து சேர்ந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அஸ்மாவாக இருக்கட்டும், இல்லை வீசிங் இருக்குது, நிறைய பேருக்கு நிமோனியா, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா நெஞ்சு பகுதியில் சளியானது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதற்கு பலகட்டத்தில் ஏதாவது ஒரு மருத்துவம் எடுக்கிறோம் அப்படின்னா 2-3 நாட்களுக்கு அது வந்து கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னும் பொழுது, திரும்ப ஏதாவது ஒரு ஃபுட்டு மாற்றி எடுக்கிறோம், இல்லை வெளியூரில் போயிட்டு கொஞ்சம் தண்ணி ஏதாவது மாற்றி குடிக்கிறோம், இல்லை பொல்யூஷனில் நிறைய பேருக்கு இந்த நெஞ்சு பகுதியில் சளி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பொல்யூஷன் தான். நம்ம வெளியில் போகும்போது இருக்கக்கூடிய பொல்யூஷன், டஸ்ட்டு, இது எல்லாமே படுறதுனால தான் நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி சேரும். இம்யூனிட்டி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றவங்க இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவாங்க. ஒரு நிறைய குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதாவது எவ்வளோதான் ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலுமே குழந்தைங்க வந்து சாப்பிட முடியல, எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நெஞ்சு பகுதியில் சளி இருக்கிறது தான். ஸோ குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னும் போது நெஞ்சு பகுதியில் சளி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இதே மாதிரி பெரியவங்களுக்கு வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். வறட்டு இருமல் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான தொண்டை பகுதியில் வலி, வயிற்று பகுதியில் இருமி இருமி வயிறெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு யூரின் வந்து லீக்கேஜ் இருக்கும். இருமும் போது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிளாடர் வந்து அன்கண்ட்ரோல் ஆகும். அந்த அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே ரொம்ப தளர்ந்து இருக்கிறதுனால யூரின் வந்து அவங்க பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி தொடர்ந்து இருக்குது அப்படின்னும் பொழுது இவங்க இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் சளி தேங்கி இருக்குது அப்படின்னும் பொழுது முகத்திலையுமே அது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். தொண்டை பகுதியில் வந்து வலி இருக்கிறது, டான்ஸ்லைட்டிஸ் வர்றது, மூக்கு பகுதியில் நேசல் பாலிப்ஸ் வர்றது, சைனசைட்டிஸ் பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே அது கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி, இந்த கோழையை இதை வெளியேற்றுவதற்கு என்னென்ன வீட்டு முறை மருத்துவமோ இல்லை சித்த மருத்துவமோ என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சளி அப்படின்றது கபம் சார்ந்து வரக்கூடிய ஒரு நோய் நிலை. இந்த கபத்தை அறுக்கக்கூடிய மூலிகைகள், கபத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகளை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கும் பொழுது, நார்மலாக காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை தவிர்த்துட்டு இது வந்து மூலிகை டீயாக நம்ம குடிச்சிட்டு வரலாம். மூலிகை டீ அப்படின்றது நிறைய பேர் இப்போ கொரோனாக்கு அப்புறம் வீட்டில் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். துளசியோ கற்பூரவல்லியோ சுக்கு மல்லி இது எல்லாமே சேர்த்து, இதோட கருப்பட்டி தேன் இது எல்லாமே சேர்த்து நம்ம மூலிகை தேநீர் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது கபத்தை, தொண்டையில் இருக்கக்கூடிய சளி, நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை அகற்றுவதற்கு ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா அதிமதுரம். அதிமதுரம் வந்து கடைகளிலே கிடைக்கும். இது நம்ம வாங்கிட்டு வந்து 1-2 இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்ம வந்து கொஞ்சமாக தனியா சேர்த்து கருப்பட்டி சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இதுக்கு சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்திரி. பேர்லேயே இருக்கிற மாதிரி கண்டத்திலோ நெஞ்சு பகுதியிலோ ஏற்படக்கூடிய கபத்தை அறுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்றதுனால தான் இதுக்கு கண்டங்கத்திரி அப்படின்னு பேர் வந்தது. இந்த கண்டங்கத்திரி விதைகள் அப்படின்றது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், கண்டங்கத்திரி காயும் நமக்கு வந்து கிடைக்கும். இதையுமே நம்ம வந்து என்னன்னா கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தோம்னா கண்டங்கத்திரி லேகி, கண்டங்கத்திரி சூர்ணம் இது எல்லாமே கிடைக்குது. இதையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்றது ஒரு எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க பிராணாயாமத்தை தினமுமே செஞ்சுட்டு வரலாம். மூச்சு பயிற்சி செய்யும்பொழுது என்ன ஆகும்னா லங் கெப்பாசிட்டி, அதாவது காற்றை உள்ளே இறுத்தி வைக்கக்கூடிய தன்மையானது நுரையீரலுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். நுரையீரல் பலப்படுவதோடு மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்மளுக்கு சளி வராமல் இருப்பதற்கும் இந்த பிராணாயாம
பயிற்சிகள் ரொம்ப சிறந்ததாக கை கொடுக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுமே வந்து கொடுத்துட்ருக்க ஒரு சிறப்பான மருந்து, அதாவது நுரையீரலை பலப்படுத்துவதற்கு, நுரையில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கு, நிறைய பேருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்ற லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா விழுதி. விழுதியோட சிறப்பு அம்சம் என்ன, சின்ன சின்ன இலைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்பேற்பட்ட சம்மருக்கு வந்து கோடை காலத்தில் கூட பார்த்தோம்னா அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மூலிகை. விழுதி செடி மட்டும் ரொம்ப பச்சையாக இருக்கும், எல்லா செடியுமே வந்து காஞ்சிடும் இல்லைங்களா சம்மரில். பட் இந்த விழுதி மட்டுமே அந்த வெப்பத்தையும் தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்குது. இதை வந்து கற்ப முறைப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோம். விழுதி கற்பம் அப்படின்னும் பொழுது இதனுடைய நிறைய மூலிகைகளை நம்ம சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். இந்த விழுதி கற்பம் எப்படி செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விழுதி இலைகளோட இந்த கபத்தை சமம் செய்யக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய மண் பானையில் பசும்பாலோட வேக வைக்கணும். வேக வைக்கும் போதே பார்த்தோம்னா அந்த மூலிகைகளோட மனம், இந்த விழுதி இலையோட மனம் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனம் வரும். இதை எடுத்து பனை ஓலையில் நல்லா உலர்த்திட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை தான் விழுதி கற்பமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நுரையீரல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, லங் கெப்பாசிட்டி நுரையீரலில் வலிமைப்படுத்துவதற்கு, சளியை வெளியேற்றுவதற்கு இந்த விழுதி கற்பம் ஒரு சிறந்த மருந்தாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நுரையீரல் பலப்படுத்துவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுவதற்கும் ஒரு சிறந்த காய் அப்படின்னு பார்த்தோம்னா கேபேஜ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸை நம்ம சூப் மாதிரி, இஞ்சி பூண்டு சீரகம் இது எல்லாமே சேர்த்து சூப் மாதிரி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே வெளியேறும். இந்த பதிவு நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.